வணக்கம், இது இலங்கை செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி, வெளியானது ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. தமிழ் அரசியல் கட்சிகளின் நகர்வு குறித்து சுதந்திர கட்சி அச்சம். மின்சார சபைக்கு தேவையான எரிபொருட்களை நேரடியாக பெற்றுக் கொள்வதற்கு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை. தேசிய மின் உற்பத்திக்கு மற்றொரு பாரிய சிக்கல், பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை. டிப்பரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, பெண் பலி, சாரதி கைது. நாட்டில் 49 லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி. குமார வெல்கமவின் கட்சியில் சுசில் அர்ஜுனவுக்கு முக்கிய பதவிகளுக்கு பரிந்துரை. பிப்ரவரியில் இலங்கை வருகிறார் புதிய அமெரிக்க தூதுவர். இலங்கை மின்சார சபைக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான எரிபொருளை நேரடியாக IOC நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ள இலங்கை மின்சார சபை இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மின்சார சபை அதிகாரிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை மின்சார சபை பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி மின்சார சபைக்கு தேவையான எரிபொருட்களை கடன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள இலங்கை மின்சார சபை முயற்சிகளை எடுப்பதுடன் அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய ஒரு வருடத்திற்கு தேவையான 50,000 மெட்ரிக் டன் எரிபொருளை குறுகிய கால கடன் அடிப்படையில் IOC நிறுவனத்திடம் பெற்றுக்கொள்ள இணக்கப்பாடு ஒன்றினை ஏற்படுத்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற நிலையில் அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயுடன் ஆரம்பித்துள்ளதாகவும் இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகுடவிற்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேவிற்கும் இடையில் இது குறித்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நெற்செய்கை மேற்கொள்ள முடியாத பயிர் நிலங்களில் பாசி பயிரை மேலதிக பயிராக பயிரிடுவதற்கு அரசாங்கம் உதவ உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தின் போது கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதற்கமைய நீர்ப்பாசன வசதிகள் போதியளவு இல்லாத காரணத்தால் சிறு போகத்தில் நெற்செய்கை மேற்கொள்ள முடியாத நிலப்பகுதிகள் மற்றும் கிடைப்பட்ட காலத்தில் மேலதிக பயிராக பாசி பயிர் பயிர் செய்கை மேற்கொள்ள தேவையான விதைகளை பெற்றுக்கொள்ள நிதியுதவியை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறும் விவசாய அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான உராய்வு எண்ணெய் மற்றும் டீசல் ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமையினால் நாளை மறுதினம் முதல் இரவு வேளைகளில் நாடு தழுவிய ரீதியில் மின் விநியோகம் கட்டம் கட்டமாக துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகத்தை துண்டிக்கும் நேரம் தொடர்பிலான அறிவித்தல் நாளை அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் பதில் பொது முகாமையாளர் கலாநிதி சுசந்த பெரேரா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோக நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதனால் நாட்டில் உள்ள பெரும்பாலான மின் நிலையங்களின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பிரதான மின் நிலையங்களின் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளமையினால் நாளை மறுதினம் முதல் 183 மெகாவாட் மின் உற்பத்தியை தேசிய மின் உற்பத்தி கட்டமைப்பிற்கு இணைத்துக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படும். தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்பினால் நாளை மறுதினம் முதல் இரவு வேளைகளில் நாடு தழுவிய ரீதியில் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும். மின் விநியோகம் துண்டிக்கப்படும் முறைமை மற்றும் நேரம் ஆகிய விடயங்கள் நாளை அறிவிக்கப்படும். இந்நிலையில் உராய்வு எண்ணெய் பற்றாக்குறை காரணமாக நாளை மறுதினம் முதல் நாடு தழுவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ள நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் மின் விநியோகத்தை துண்டிக்காமல் இருக்க எதிர்பார்த்துள்ளோம் என மின்சாரத்துறை அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார். 13 திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறை படுத்தல் மற்றும் 1987 வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த தமிழ் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளமை வளமை போன்ற செயற்பாடாக இருந்தாலும் இப்போது இதனை சாதாரணமாக கருத முடியாது. ஆகவே தமிழர் தரப்பின் பிரச்சனைகளை செவிமடுத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோகண லக்ஷ்மன் பியதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையில் தமிழர் தரப்பு இந்தியாவுடன் தனிப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படுகின்றது. இன்று சீனா ஜப்பான் ஒரு பக்கம் பலமடைந்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா தலைமையில் இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் கூட்டணி உருவாக்கப்பட்டு வருகின்றது. இந்த போட்டியில் இலங்கை சிக்கிக் கொண்டுள்ளது. இதில் தமிழர் தரப்பின் நகர்வுகள் அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். குமார வெல்கம தலைமையில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட புதிய லங்கா சுதந்திர கட்சியில் முக்கிய பதவிகளில் அர்ஜுன
மாத்துங்க மற்றும் சுசில் பிரேம் ஜெயந்த் ஆகியோரை நியமிப்பதற்கு பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் இல்லத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் குமார வெல்கம, சுசில் பிரேம் ஜெயந்த், அர்ஜுன ரணதுங்க, அனுர பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட மேலும் பலர் பங்கேற்றுள்ளனர். இதன்போது கட்சியின் தலைமை காரியாலயம் எதிர்வரும் மார்ச் 5 பத்திரமுல்லையில் திறக்கப்படுகின்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக கட்சியின் பொறுப்புகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பது பற்றி அந்த கட்சியின் போசகராக வகிபாகம் கொள்ளவுள்ள சந்திரிகா பண்டார்நாயக்க தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது அர்ஜுன ரணதுங்கவிற்கு பொருளாளர் அல்லது தேசிய அமைப்பாளர் பதவியை வழங்குமாறும் பொதுச்செயலாளர் பதவியில் சுசில் பிரேம்ஜெயந்தவை அமர்த்துமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் இருவரும் உடனடியாக அப்பதவிகளை பெற்றுக் கொள்வதாக இணக்கம் வெளியிட்டிருக்கவில்லை. இந்நிலையில் தொடர்ந்தும் பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக அறியப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 300 அமைப்பாளர்கள் வரையில் குமார வெல்கமவுடன் இணைவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக நியமன கடிதங்கள் தலைமை காரியாலய திறப்பு விழா அன்று வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தமது கட்சியின் அமைப்பாளர்கள் யாரும் குமார வெல்கமவின் கட்சியில் இணைய முயற்சிகளை கொண்டிருக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலையை தொடர்ந்து நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் மிக வேகமாக குறைந்து வருகின்றது. தேசிய மின் உற்பத்திக்கு பாரிய அளவில் பங்களிப்பு செய்யும் கேசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் என்றுமில்லாதவாறு குறைந்துள்ளது. தற்போது சுமார் 15 வரை தாழ்ந்துள்ளதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் தாழ்ந்து காணப்படுவதனால் நீரில் மூழ்கி கிடந்த கட்டடங்கள் தற்போது தென்பட ஆரம்பித்துள்ளன. நீரோடைகள், அருவிகளில் நீர் வற்றி காணப்படுவதனால் சிறிய நீர் மின் உற்பத்தி நிலையங்களின் மின் உற்பத்தியும் பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. நீர்த்தேக்கங்களின் அருகாமை உள்ள பற்றை காடுகளில் மிருகங்களை வேட்டையாடுவதற்காகவும் பொழுதுபோக்குவதற்காகவும் தீ வைப்பதனால் நீரூற்றுகள் அற்றுப்போய் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான அபாயமும் காணப்படுகின்றன. ஆகவே காடுகளுக்கு தீ மூட்டுவதனை உடன் நிறுத்துமாறு பொதுமக்களிடம் சூழல் ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த வறட்சியான காலநிலை காணப்படும் பட்சத்தில் விவசாயத்துறையும் பாதிக்கப்படுவதற்கான அறிகுறிகளும் காணப்படுகின்றன. கொல்கஹவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் கொழும்பு வீதியில் ரத்மல்குட பிரதேசத்தில் இன்று காலை பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. டிப்பர் ரக வாகனமும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து முல்லைத்தீவில் இருந்து மகரகம நோக்கி பயணித்துள்ளது. இதன்போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் பதவிய பிரதேசத்தைச் சேர்ந்த 35 பெண்ணை உயிரிழந்தார். காயமடைந்த 10 குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தடுப்பூசியின் 3வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 49 கடந்துள்ளது. நேற்று மாத்திரம் நாட்டில் 27,919 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 49,16,430 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 12,571 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் 1வது டோஸும் 221 பேருக்கு தடுப்பூசியின் 2வது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல நேற்று 792 பேருக்கு சினோபாம் தடுப்பூசியின் 1வது டோஸும் 1,795 பேருக்கு தடுப்பூசியின் 2வது டோஸும் செலுத்தப்பட்டுள்ளது. மாதம்பே திணிப்பிட்டிய குளத்தில் மூழ்கி பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்தார். பூ பறிக்க சென்ற 3 மாணவர்களில் ஒருவரே நீரில் மூழ்கி பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் புவக்குளத்தைச் சேர்ந்த 14 பாடசாலை மாணவன் என அடையாளம் காணப்பட்டார். மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இம்மாதம் இதுவரையில் 5,500 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் 60% பேர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு காலி மற்றும் குருநாகல் பிரதேசங்களிலும் கணிசமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜனவரி மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2021 செப்டம்பர் மாதம் முதல் 2022 ஜனவரி மாதம் வரை டெங்கு நோயாளர்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுகிறது. அந்த வகையில் செப்டம்பரில் 1,370 பேர், அக்டோபரில் 2,979 பேர், நவம்பரில் 4,561 பேர், டிசம்பரில் 8,096 பேர் என்ற வகையில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் சமைத்துக் கொண்டிருந்த போது எரிவாயு அடுப்பு ஒன்று வெடித்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா தோணிக்கல் திருவள்ளுவர் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் பெண்ணொருவர் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென எரிவாயு அடுப்பு வெடித்துள்ளது. இதனையடுத்து வீட்டார் எரிவாயு
சிலிண்டரை பாதுகாப்பாக அகற்றி மேலதிக அனர்த்தம் ஏற்படுவதை தடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயவியல் போலீசாரின் உதவியுடன் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கு அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜூலி சங் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வருகை தந்து தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இந்த விஜயத்தை ராஜாங்க தரப்பு தகவல்கள் உறுதி செய்துள்ளன. அதே நேரம் அமெரிக்க தூதரகம் புதிய தூதுவரை வரவேற்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான அமெரிக்க தூதுவராக ஜூலி சங்கை நியமிக்க அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த ஆண்டு ஜூன் 15 தேதி பரிந்துரை செய்திருந்தார். அதன் பின்னர் அவர் தனது சமர்ப்பணங்களை செனட் சபையில் செய்திருந்தார். இதனையடுத்து கடந்த டிசம்பர் 20 அமெரிக்க செனட் சபையால் அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் எதிர்வரும் பிப்ரவரியில் இலங்கைக்கு வருகை தந்து பதவியை பொறுப்பேற்க உள்ளார் என தெரிய வந்துள்ளது. நாட்டில் 4 நகரங்களில் வளி மாசடைதல் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலேயே இவ்வாறு வளி மாசடைதல் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தின் சுற்றாடல் பிரிவு பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாட்டில் 2 ஓமிக்ரோன் திரிவுகளின் பரவல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அவற்றின் அதிக பரவல் மேல் மாகாணத்திலேயே உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் மேலும் 75 பேருக்கு ஓமிக்ரோன் வைரஸ் திரிவு உள்ளமை கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 78 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 75 பேருக்கு இவ்வாறு ஓமிக்ரோன் திரிவு உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவர்கள் கொழும்பு, அவிசாவளை, புரலஸ்கமுவ, ஹோமாகம, கட்டுக்கோட, கொஸ்கம, மடபான, பாதுக்க, வெள்ளம்பிட்டி, கொலன்னாவ, கல்கிச, நுகேகொட, அங்கொட, பதுளை, காலி மற்றும் ருவன்வெல்ல முதலான பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுவனங்களில் குளிரேற்றிகளின் பாவனையை குறைக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் நாம் ஒருபோதும் வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம் என்றவரை மின் துண்டிப்பை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றோம். மக்களை புரிந்து கொண்டவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள். தற்போது எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மின் துண்டிப்பு ஏற்படுகின்றது. நாளை மின்சாரம் துண்டிக்கப்படலாம், ஆனாலும் அவை குறுகிய நேரம் மட்டுமே. செவ்வாய் புதன்கிழமைகளில் மின் துண்டிப்பு ஏற்படுமாயின் மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். மின் துண்டிப்பு எவ்வளவு நேரம் தொடரும் என திட்டவட்டமாக கூற முடியாது. ஏனென்றால் இப்போது 2 மணித்தியாலம் துண்டிக்கப்படும் என கூறி 1 மணித்தியாலம் மட்டும் துண்டித்தால் பரவாயில்லை, ஆனால் 2 மணித்தியாலத்தை விட அதிகரித்தால் அது ஒரு பிரச்சனையாக காணப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.